ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வ்ளாக் வந்து போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேங்க. மோர் ஓவர் இந்த வ்ளாக் வந்து நான் இப்போ எடுத்தது இல்லை, இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து சும்மா ஒரு ட்ரிப் கிடையாது, ஒரு 1 டே அவுட்டிங் மாதிரி போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து கேப்சர் பண்ண வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆக்குப்பைடாக இருந்தேன், என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் பேசிக்லி அ க்ளூமி டே. ஐ வாஸ் ஸோ சேட்டன்ட், எனக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தேன், எங்கே போகணுன்னு தெரியல. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து, நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு கண்டிப்பாக அந்த இடம் வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார். வி ஜஸ்ட் ஸ்டார்டட் இன் த மார்னிங். ஸோ டீ பிரேக்காக வந்து நந்தினி ஃபுட் பிளாஸா அப்படின்னு ஒரு ஸ்டாப்பில் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி, அங்கே வந்து நிறைய ஹோம் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. இந்த டெக்கரேட்டிவ் பீசஸில் வந்து ரொம்பவே இருந்தது, ரொம்பவே அழகாகவும் இருந்தது, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லேயும் இருந்தது. இதெல்லாம் வந்து 50, 60, 100 ருபீஸ் ரேஞ்சஸில் இருந்தது. ஆனால் அந்த குக் பண்ணுற அந்த வெசல்ஸ்லாம் மட்டும் 400, 500 அப்படின்னு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சும்மா அப்படியே ரேண்டமாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலங்க, ஏன்னா எனக்கு மூடே இல்லை. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். அதனால் சும்மா வந்து ரேண்டமாக பார்த்துட்டு இங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகணும்னு எனக்கு பாதி வழி வரலாம் அவர் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, வந்து இந்த August 15th லாங் வீக்கெண்ட் இது. ஸோ வந்து ஒரு 3 டேஸ் நான் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு ஒரு 6 டேஸ் போல் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 6 டேஸில் வந்து ஒரு 3 டேஸ் வந்து அவுட்டிங் போகலாம், கொக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிளும் அண்ட் சில டெம்பிள்ஸ் வந்து அந்த சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ சேடண்டாக நான் இருந்தேன். ஒரு பாதி வழிக்கு மேலே போகும்போது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க, இந்த காட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேட்டும் கொஞ்சம் வந்து சில்டாக இருந்தது, ரொம்ப ஹாட்டாலாம் இல்லாமல். அண்ட் எனக்கு வந்து இந்த போகிற வழியெலாம் வந்து ரொம்ப க்ரீனரியாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து என்னோடய மூடை வந்து அப்லிஃப்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ எங்கே போகிறோன்னா வந்து ராமகுப்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லேஜ். அங்கே வந்து என்னென்னா ஒரு எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்படியே வந்து இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். ஸோ ராமகுப்பம் வந்து ரீச் பண்ணிட்டோம், இங்கே இருக்கிற இந்த டெம்பிள் உள்ளே போயிருந்தோம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் இந்த ஊரில் வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்களாம். ஸோ அந்த ஏரியாஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சிருந்தார். ஹி வாஸ் கமமரேட்டிங் ஆல் இஸ் மெமரிஸ். ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த கோயிலெல்லாம் போயிட்டு சாமி வந்து பார்க்க முடியல, டெம்பிள் வந்து க்ளோஸில் இருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து எலிஃபெண்ட் கேம்ப் போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா வந்து எலிஃபெண்ட் கேம்ப் போகணுன்னா வந்து அதுக்கு டைமிங்ஸ் இருக்குது. காலையில் வந்து ஃபாரஸ்ட்டில் போயிடுமா, ஸோ ஈவினிங் ஒரு 4:30 போல் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, லன்ச் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே எங்கேயும் ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்காது அப்படின்னு சொல்லி வெளியில் ஃபுட் சாப்பிட வேணாம் அப்படின்னு வீட்டிலிருந்தே வந்து கொண்டு வந்தோம். எங்கள் மம்மி காலையிலேயே வந்து வெஜிடபிள் புல்லாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த ஃபாரஸ்ட் உள்ளே போகிற வழிங்க, அந்த எலிஃபெண்ட் கேம்ப் போகிற வழி வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த எலிஃபெண்ட் கேம்ப்க்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பார்க் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிடலாம் அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கிறோம். அங்கே போய் ரீச் பண்ணிட்டோம். இந்த பார்க் வந்து க்ளோஸில் இருந்துச்சு, இந்த எக்கோ டூரிசம் சென்டர் வந்து க்ளோஸில் இருந்தது. இதுவும் வந்து 4:00 தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எலிஃபெண்ட் கேம்ப்பும் அரௌண்ட் 4:35 தான் வந்து அவைலபிள் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர் இஸ் நோ அதர் வே. நாங்கள் அங்கேயே வந்து ஒரு டெம்பிள் கீழே வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுங்க, எனக்கு வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டேன் நான். ஐ வாஸ் ஸோ எக்ஸாஸ்டட், என்னால் முடியல கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 4:35, 5:30 வரைக்கும் கூட வந்து நான் வெயிட் பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் முடியல. ஸோ என்னோடய ஹஸ்பண்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு, ஏன்னா எலிஃபெண்ட் கேம்ப்பில் போய் கேட்டிருக்கும் போது வந்து எலிஃபெண்ட்ஸ் இன்னும் வரலை, 6:30 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்லி இந்த டே அவுட் வந்து ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ தூரம் போய் எலிஃபெண்ட்ஸ் பார்க்க முடியாமல் நிறைய பனானாஸ்லாம் வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு எலிஃபெண்ட்ஸ் வந்தால் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். திஸ் வ்ளாக் இஸ் ஜஸ்ட் அ க்ளூமி டே இன் மை லைஃப். தேங்க்யூ, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.